ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் மரியப்பன். ஐயா, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரினுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்மஞானம், 5 மினிட்ஸ் to என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நானற்ற தியானம், ஜஸ்வி சீரீஸ் ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 28ங்க. ஐயா ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகள் ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க? இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்ப்பு மயமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எதிர்பார்ப்பு மயமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே திடுக்கிடும் தகவல்களாக அங்கங்கே மரணம் சம்பவிக்கிறதெல்லாம் வந்து நியூஸ் மூலமாக நம்மளுக்கு வருது. நம்ம உறவுகள்லேருந்து திடீர்னு வந்து அகாலமாக மரணம் ஆகிறாங்க. அப்புறம் உலகத்துலேயும் வந்து மரணங்கள் சம்பவிச்சுக்கிட்டே இருக்குது. இதில் ஒன்று என்ன ஆகுதுன்னா, ஒரு திடீர் தாக்குதல் ஷாக் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வருது. என்ன வருதுன்னா, இந்த டெத்துக்கு மாத்திரம் மாத்தே இல்லையோ, அது நிகழ்ந்தே தீருமோ, நானுன்ற ஒவ்வொருத்தரும் போயிடுவாங்களோ, இது வந்து ஏதோ ஒரு டேட்டில் வந்து பிறக்குது, அன்னைக்கு தான் நான் பிறந்தேன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாதிரி திடீர் திடீர்னு எப்போ வேணால் நடக்குது, மரணிச்சிடுறாங்க. அதோட முடிஞ்ச மாதிரி ஆகிடுது. ஒட்டு மொத்தமாக சமுதாயம் இருந்துக்கிட்டே இருக்குது விழிப்பு நிலையில், ஆனால் வந்து ஆளுங்க தனியாக எகிரிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மாத்திரம் இந்த இதில் மாற்று இல்லை போல் இருக்கு, மாற்று இல்லை போல் இருக்கு, மரணம் சம்பவிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு அதை வந்து ஒரு தொடர் நிகழ்வாக, தொடர்ச்சியான நிகழ்வாக, அது மாற்று இல்லாத நிகழ்வாக கண்டிப்பாக சம்பவித்து விடும் அப்படின்னு பயம் ஏற்படுறது. மாற்று இல்லாத தன்மை தாக்கிக்கிட்டே இருக்கு. இது வந்து தாக்குவதனாலே என்ன ஆகுது, நம்ம ஒதுங்குறோம் உணர்ச்சிகளில், எண்ணத்துலலாம் பயந்து பயந்து பயந்து, எல்லாரும் பேசுவதற்கு அஞ்சி, ஒரு ஒரு துக்க நிகழ்ச்சி ஒரு உறவுக்குள்ள நடந்துடுச்சுன்னா எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. எல்லாரும் வந்து அதை வந்து உணரவும் இல்லை. என்ன விதமான அதிர்ச்சி, அந்த இறந்த உடலுக்குள் இறந்தது ஏது? கரெக்டா? ரொம்ப கிட்டக்க இருக்கிற உறவுல கூட இறந்தது ஏதுன்றது யாருக்கும் தெரியல. ஆனால் நினைப்புக்களாக தான் அதை பற்றி அந்த அதிர்ச்சியை கூட ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நினைப்புக்கள் கிட்ட அந்த அதிர்ச்சி வந்து ப்ராசஸ் ஆகும்போது என்ன ஆகிடுது, மறந்து போக ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அந்த எண்ணத்துக்கு வந்து வழிகாட்ட தெரியாது. இதுக்கு வழிகாட்டுவதே குரு சந்நிதி தான் காட்டும். குரு இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த தெளிந்த அந்த விளக்கங்களை கொடுப்பார். அவர் உள்ளே இருக்கிறது எல்லாமுமே வந்து அநித்தியமோ அநித்தியமான ஊடகங்கள், பொறுமா, அநித்தியமான ஊடகங்கள். பௌதீக உயிரே வந்து ஒரு உண்மை உயிர் இல்லை, அது மனத்தில் எண்ணங்கள், பதிஞ்ச எண்ணங்கள், பதிந்த அனுபவங்கள், பதிந்த பாவங்கள், அகந்தையனுடைய பாவங்கள், இது எல்லாம் சேர்ந்து நான் பாவத்தில் ஏறி அந்த நான் பாவம்ன்றதே ஒரு வெட்ட வெளி போல வந்து கருவாக உருவாகுது, கருவுக்குள்ளே புகுகிறது. புரியுதுங்களா? எல்லா இடத்துலையும் இருக்குது. காலத்தில் வெளிப்படுற மாதிரி ஒரு மாங்கொட்டை மாஞ்செடியாக மாங்குருத்தா அப்படியே வந்து மாவேலையை அப்படி துளிர் விடுற மாதிரி, ஒரு பையனுடைய வாசனைகள் அவன் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் 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 கொஞ்சமாக, அவனுக்கு நம்ம ஏதோ ஒரு பேர் கொடுத்துருப்போம், சுரேஷ்னு பேர் கொடுத்துருப்போம். ஆனால் வந்து அவனுடைய வாசனைகள் வந்து அந்த சுரேஷ்ன்ற உடல் ரூபமாக, அந்த மனித தோற்றமாக, வடிவமாக, மனித குழந்தையாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது வெளியில் இது இறக்குதே தவிர அந்த வாசனைகள் இறப்பதில்லை. எண்ண ஓட்டங்கள் வந்து என்றைக்குமே மறைஞ்சு தான் இருக்குது, வாழும்போதே மறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இறந்தவர் இறந்தவரே இல்லைன்ற அளவுக்கு அங்கே ஒரு பெரிய உண்மை இருக்குது. அதை கூட இந்த மனம் வந்து தெரிஞ்சுக்கலப்பா. அதனால் இப்போ இந்த தியானம் என்ன பண்ண போகிறாங்க, மரணத்துக்கு மரணத்துக்கு மாற்றே இல்லைன்றத ஃபஸ்ட்டு தூக்குங்க. மரணமே இருக்கிறதா? யாருக்கு மரணம்? எண்ணத்திற்கு மரணமா? உணர்ச்சிக்கு மரணமா? அகந்தை பாவத்திற்கு மரணமா? எழுவது எல்லாமுமே பொய் உணர்ச்சிகள், பொய் பாவங்கள், அதால் கட்டப்பட்டது தான் இந்த உடல். அதுவாக வெளிப்படுவது தான் உடல். அந்த பொய் பாவம் தான் உங்களுடைய உடல் உயிர், உடல் உயிர். அந்த பொய் உணர்ச்சி தான் வந்து உங்களோட உடல் உயிர். ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு உணர்ச்சி இருக்குது. அந்த பொய் எண்ணங்கள் தான் உங்களுடைய உடல் உயிர். இது இப்போ வந்து வெளியில் உயிர் ஆஃப் ஆகிடுது. இது எப்படி போவோம்? இப்போவே அது வெளியில் தெரியலையே.
பயந்து அந்த பிரேதத்துக்கு பக்கத்தில் நிற்கிற உறவுல அத்தனை பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே தெரியலையே எண்ணம் எங்கே வெளில வருது அவங்கள விட்டு இல்லையா. இப்போ அவர் செத்த உடலில் மாத்திரம் அது எண்ணம் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது முதல்ல பேசியிருந்தார் வச்சுங்க. கடைசி நிமிஷத்தில் நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறார் வச்சுங்க. இப்போ அந்த வார்த்தை மாத்திரம் தான் வரல, எங்கே போயிருக்க முடியும், அவர் தூங்கின மாதிரி தானே இருக்கு. ஸோ ஏதோ உடம்பு சுவிட்சு ஆஃப் ஆகுது, உடம்பு இல்லாமல் போவது அந்த எண்ணங்களுக்கு, அந்த பாவங்களுக்கு, அந்த உணர்ச்சிகளுக்கு அப்படின்றதே வந்து ஒரு பொய் நிகழ்வு. மரணமே ஒரு பொய் நிகழ்வு. அந்த நிகழ்வு வந்து கண்டிப்பாக நடந்துக்கிட்டே இருக்கு, இதுக்கு வந்து மாற்றே இல்லைன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதுக்குள்ளே ட்ராப் ஆகிடுறீங்கல்ல, குழப்பமான கருத்துக்களில் ட்ராப் ஆகி கிடக்கீங்கல்ல, அதுக்கு ஒரு தெளிவு வேணும்ல. இப்போ நீங்கள் பண்ண போகிற தியானத்தில் உங்கள் எண்ணங்கள் மரணிப்பதில்லை, திரும்பி திரும்பி வருதுன்றதை பாருங்க. திரும்பி அதே யோசனைகள் தானே உங்களுக்கு வரப்போகுது, நேற்று யோசிச்சு தானே வரப்போகுது. இப்போ இன்றைக்கி தியானத்தில் கூட நானற்ற தியானத்தில் அதே உணர்ச்சிகள் தானே அந்த எண்ணங்களாக மாறப்போகுது, அதே பாவங்கள் தானே அந்த உணர்ச்சிகளாகவும் எண்ணங்களாகவும் மாறப்போகுது. ஸோ ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கு. இவைகள் வந்து மரணிப்பவை அல்ல, இவைகளின் மூலம் வந்து நான்பாவம். அந்த நான்பாவமும் உடலுக்குள்ள இல்லை, அந்த எண்ணத்துக்குள்ள இல்லை, அந்த பாவத்துக்குள்ள இல்லை, அந்த உணர்ச்சிக்குள்ள இல்லை. இதை தான் நீங்கள் தொடர்ந்து 5 நிமிஷம் பார்க்க போறீங்க. இதில் கிடைக்க போகிறது மரணத்தை ஜெயிக்கும் ஒரு சுப்ரீம் பவர் வந்து உங்களுக்கு சித்திக்க போகுது. அடிக்கடி பண்ணுங்க, உரம் ஊட்டிக்கொள்ளுங்கள், ஞான தெளிவு அடையுங்கள். அடுத்த நானற்ற தியானத்தில் சந்திப்போம். நல்லதுங்க ஐயா.